ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஃப்ளவர்ஃபில் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது நாகர்கோயில் ஸ்டைலில் எப்படி முட்டை வறுவல் செய்யலாம், அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இதில் வாசத்துக்காக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு பல்லாரியும் மூணு பச்சை மிளகாவும் நீட்டத்துக்கு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வசக்கிக்கோங்க. அது வசங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது சீக்கிரமாகவே வசங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்கிரமாகவே வசங்கிரும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வசங்கினா தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக வசக்கியாச்சு. இனி ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் பொடிசாக, அதை இது கூட சேர்த்து நல்லா வசக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி, அது வசங்க முன்னாடி, நம்ம தீயலுக்கு முருங்கைக்காய் வேக போட்டிருக்கோம், அது வெந்துட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வசக்கியாச்சு. இனி இது கூட நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறம் ஒரு பாதி ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வாசனை போகிற வரைக்கும் வசக்கிக்கோங்க. அந்த வாசனை போயாச்சு. இனி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போந்தான் அது நல்லா உதிரி உதிரியாக வரும். அப்படி விட்டுறாதீங்க, அப்புறம் உதிரியாக வராது. இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக வந்து முட்டை பொரியல் ரெடியாகிடுச்சு. இனி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சூப்பரான முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இனி சாப்பிட வேண்டியதுதான்.